வெங்கடேஷ் வெல்கம் பேக் டு ஜாலி ஃபுட்ஸ். இந்த லாக்டவுன் பீரியடில் வீட்டில் ஸ்நாக்ஸ் வாங்க முடியலன்னு கவலைப்பட வேண்டாம். நம்ம வீட்டிலேயே இருக்கிற பொருள் வச்சு சிம்பிளாக ஒரு தட்டுவடை செய்யலாம். அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அரை கிலோ பச்சரிசி மாவு, இது வந்து பச்சரிசி ஊற வச்சு மிக்சியில் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம், இல்லைனா கடையில் கூட பச்சரிசி மாவு வாங்கி நீங்கள் செஞ்சுக்கலாம். அரை கிலோ பச்சரிசி மாவுக்கு 100 கிராம் கடலைப்பருப்பு 2 மணிக்கு முடிய ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் நெய், நெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து வெண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு, 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலை, 150 கிராம் பொட்டுக்கடலை மாவு, எண்ணெய் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு. இது இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த அரிசி மாவில் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறது பார்க்கலாம். இதில் வந்து பொட்டுக்கடலை மாவு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். கருவேப்பிலை இலை, நெய், நெய் இல்லைன்னா வெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடலை பருப்பு, உப்பு தேவையான அளவு, இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா ட்ரையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். ஒட்டுக்க ஊற்றினீங்கன்னா குழக்குள்ளன்னு ஆகிடும். பச்சரிசி மாவு கொஞ்சம் தண்ணி பிடிக்கும், ஆனால் அளவளவாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு காரத்துக்கு தேவைன்னா பூண்டும் வர மிளகா அரைச்சி போட்டுக்கலாம், இல்லைன்னா மிளகா தூளும் போட்டுக்கலாம். நான் இப்போ இது மிளகா வேண்டான்னு சும்மாவே சேவ் பண்ணுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், அப்போ தான் கிறிஸ்பியாக வரும். இப்போ இதில் வந்து 1 குழிக்கரண்டி எண்ணெய் சூடு பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் அது ஊற்ற போகிறேன். இது ஊற்றினா நீ நல்ல பொறுப்பொறுப்பு கொடுக்கும் தட்டு வடை, அதுக்காக தான் இது. இப்போ இந்த நெய் வாசமும் எண்ணெய் வாசமும் நல்லா இருக்கும், ஃப்ளேவர் கொடுக்கும். கருவேப்பிலெல்லாம் போட்டதுனால இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது செஞ்சு வச்சுட்டா 10 நாள் அது கெடாது. ஈஸியான ஸ்நாக் தான் இது. இப்படி தண்ணி தொளிச்சு தொளிச்சு பிசைஞ்சுக்கலாம். மாவு இப்போ இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி மினியாக தட்டிக்கலாம். நம்ம இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். மாவு தட்டை தட்டை இது மூடி மூடி வச்சுருத்துக்கோங்க. ரொம்ப விட்டு அது ட்ரை ஆகிடும். தட்டும் போது கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் எண்ணெய் தடவி தட்டிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, ஒன்று ஒன்றா போட்டுடலாம். இது கொஞ்சம் எண்ணெய் குடிக்கும், வேகிறதுக்கு லேட் ஆகும். அப்போ பெல்லமாக திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கிறிஸ்பியாக நல்லா வந்துருச்சு தட்டு வடை. சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. வீட்டெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு, தட்டு வடை எடுத்து சர்வ் பண்ணிடலாம்.